Hello friends, welcome and welcome to Radhi's Kaimanam. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. நம்ம பாரம்பரிய இனிப்பு வகையான அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறத பார்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு அதே கப்ல 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்க எந்த கப்ல அரிசி அளக்குறீங்களோ அதே கப்ல வெல்லத்தையும் எடுத்து அளந்துக்கோங்க. இப்போ இந்த பச்சரிசியை 2 தடவை இல்லாட்டி 3 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்ப பாருங்க ஊற வச்சு எடுத்தாச்சு. இனி இதுல இருக்கிற தண்ணி சுத்தமா வடிச்சு எடுத்துட்டு ஒரு காட்டன் துணிய நீங்க விரிச்சு நல்லா காய வச்சிடணும். வெயில காய வைக்க கூடாது, நிழல்ல காய வைக்கணும். நீங்க ஒரு அரை மணி நேரம் காய வச்சா போதும். இப்ப பாருங்க நல்லா காஞ்சிருச்சு. இங்க இப்ப தொட்டு பாத்தீங்கன்னா கையில் அரிசி ஒட்டணும், ஆனா தண்ணி இருக்க கூடாது, இந்த பக்குவத்தில் இருக்கணும். அரிசி கொஞ்சம் ஈரமா இருக்கணும், ஆனால் தண்ணி இருக்கக்கூடாது, இதுதான் பக்குவம். இப்போ இந்த ஊற வச்சு காய வச்ச அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கூட ஒரு 4-5 ஏலக்காய் போட்டு நல்லா பொடியை அரைச்செடுத்து சலிச்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்கள் சுக்கு கூட கொஞ்சம் கூட போட்டு அரைச்செடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நம்ம சலிச்செடுத்தாச்சு. கடைசியாக இருக்கிற இந்த குருணை அரிசியும் நீங்கள் ஒரு தடவை மிக்சியில் போட்டு அரைச்சு அதையும் எடுத்து சலிச்செடுத்துருங்க. இந்த அரைச்சு சளிச்செடுத்த மாவும் கொஞ்சம் ஈரப்பதத்தில் இருந்தால் தான் அதிரசம் நல்லா வரும். இப்போ அடுத்ததாக நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த 3/4 கப் வெல்லத்தை ஒரு பேனில் போட்டு அதே கப்பில் 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும், நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிச்செடுத்துக்கலாம். ஒருவேளை வெல்லத்தில் தூசி குப்பை இது மாதிரி ஏதாவது இருக்கும், அதனால தான் நம்ம வடிகட்டி எடுக்கணும். இப்போ பாருங்கள் நம்ம போட்ட வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இது வேற ஒரு பேனுக்கு நம்ம வடிகட்டி மாற்றிக்கலாம். இனி வடிகட்டி எடுத்து வச்ச நம்ம அந்த வெல்லத்தை கொதிக்க வைக்கலாம். மிதமான சூட்டில் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு கப்பில் தண்ணி வச்சு நீங்கள் ஊற்றி பாருங்கள். நம்ம கையில் எடுத்தால் சின்ன பால் மாதிரி நம்மளுக்கு சேர்ந்து வரணும், அப்போ தான் நம்மளுக்கு பாகு கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு. பாருங்கள் கையில் எடுக்கும்போது அப்படியே கரைஞ்சி போகாமல் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு சேர்ந்து வந்திருக்கு. அடுத்ததான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சுட்டு நம்ம சளிச்சு வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். கட்டி சேராமல் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் வெள்ளப்பாகில் எல்லா மாவையும் போட்டு கலக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் தப்பில்லை, இதுதான் கரெக்டான பக்குவம். ஏன்னா நம்ம இந்த மாவெல்லாம் கலக்கின உடனே நம்ம அதிரசம் செய்ய போகிறது கிடையாது. இந்த மாவை வந்து நல்லா 1 நாள் இல்லாட்டி 2 நாள் நல்லா புளிச்சதுக்கப்புறம் தான் நம்ம செய்யணும், அப்போ தான் அதிரசம் நல்லா வரும். குறைஞ்சது ஒரு 10 மணி நேரமாவது இந்த மாவை நம்ம புளிக்க விடணும், அப்போ தான் அதிரசம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நான் எடுத்து வச்சுருந்த மாவை எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்தாச்சு, இந்த லெவலில் எனக்கு இருக்குது. இந்த மாவை நம்ம ஒரு வேறொரு பாத்திரத்தில் மாற்றி மேலே ஒரு துணி போட்டு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா இந்த மாவில் வேர்த்து வந்ததுன்னா அந்த தண்ணி உள்ளே உழுகாமல் அந்த துணி இழுத்துக்கும். அதுக்காக தான் நம்ம துணி போட்டு மூடி வைக்கிறோம். இந்த மாவை நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கவே கூடாது, நீங்கள் வெளியில் தான் வைக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இந்த மாவு புளிக்காது. 24 hours கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 24 மணி நேரம் ஆயிடுச்சு, நம்மளுக்கு மாவு நல்லா புளிச்சு வந்திருக்குது. பாருங்கள் அதிரசம் மாவு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. நம்ம போட்டு வைக்கும் போது தண்ணி மாதிரி இருந்தது, இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு வாழை இலையில் நம்ம தட்டி எடுத்து போடலாம். வாழை இலைக்கு நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ உங்களுக்கு சப்போஸ் இலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வச்சு அதுலேயும் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் வச்சு தட்டிக்கலாம். சின்ன உருண்டையாக பிடிச்சி நல்லா உங்கள் உள்ளங்கை இல்லாட்டி விரல்களில் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. நீங்கள் சும்மா தட்டி அப்படியே கூட போடலாம், இல்லாட்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு போட்டிங்கன்னா எண்ணெய் உள்ளேயும் போய் நல்லா வெந்து உங்களுக்கு மேலே கிறிஸ்பியாக வரும். இப்போ பாருங்கள் தட்டி எடுத்தாச்சு. நல்லா காய்ந்த சூடான எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். அதிரசம் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் எண்ணெய் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அதிரசம் ரெடி ஆயிடுச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எடுத்துடலாம். சில பேர்த்துக்கு அதிரசம் வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டு அப்படியே பிரிஞ்சு போகுதுன்னு சொல்லுவாங்க. அது எதனால அப்படின்னா நம்ம எடுக்கிற அரிசி அளவு, வெல்லம் அளவு, பாகு இது எல்லாமே
சரியான அளவில் இருந்ததுன்னா அதிரசம் ஒரு துளி கூட நம்மளுக்கு பிரியாமல் வரும். பாருங்க, சுவையான அதிரசம் நம்மளுக்கு சுட சுட ரெடி ஆயிடுச்சு. மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாகவும் வந்திருக்கு. இந்த அதிரசத்தை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ராதீஸ் கைமனம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.